புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் டிநகர் மற்றும் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. பிளாக் மணி ஜி5 ஒரு புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? பிரியா பவானி சங்கர் கிஷோர் ஸ்ரீசிஷ் நடிப்பில் இன்றைய காணுங்கள் ஜி5 ஆப்ல. எனக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம். என் பேர் பாக்கியலட்சுமி. நான் ஒரு ஆட்டோ டிரைவர். 82 பிறந்துட்டு திடீர்னு அப்படியே விளையாட்டுத்தனமாகவே லைஃப் போயிட்டு இருந்தது. விளையாட்டு திடீர்னு பார்த்தா எனக்கு கல்யாணம்னுட்டாங்க. எனக்கே தெரியாது, இன்னைக்கு 2 கல்யாணம் வந்து நைட்டு சொல்கிறாங்க, 3 கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு எதுவுமே புரியல, என்ன ஆச்சு ஏதாச்சு. ஒரு நகை போடல, ஒன்றுமே போடல. அவர் வந்து என்னோட நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத தான் அவர் தேடியிருக்கார் போல். அவர் வச்சு வாழணுன்றது தேடி இருந்தால் அவர் என்னை விட்டுட்டு போயிருக்க போகிறார். அவருக்கு நான் தேவையில்லை, வேற எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவர் அந்த மாதிரி யோசனையான ஒரு ஆளாண்ட போய் என்னை ஒப்படைச்சிருக்காங்க. இவர் எதுவுமே ஒரு விருப்பமே இல்லாமையே என் கூட வாழ்ந்திருக்கார் போல். வாழ்ந்து அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிருந்துருக்குது. அதுக்குள்ளேயே என்னை சடனாக அவர் விட்டுட்டு போயிட்டார். நான் தனித்து 2 பசங்களோடு நின்றுட்டேன். அப்புறம் இவர் நடுவில் வருவார், தண்ணி சாப்பிட்டுட்டு வந்து ஒரே சண்டை போடுறது, அப்பாவை அடிக்கிறது, அம்மாவை அடிக்கிறது, இப்படியே பிரச்சனை இருந்தது. பயங்கரமான போராட்டம் தான் வாழ்க்கை. அப்படியே டேஷனும் வீடுமா, ஐயோ அந்த வாழ்க்கை என்ன மாதிரி. எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது, ஃபேஸ் பண்ணவும் தெரியாது. எனக்கும் சின்ன வயசு, ஃபேஸ் பண்ணவும் தெரியாது. 19 என்ன பண்ணுறதுனே தெரியாது. 2 குழந்தைங்கள தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டு நானும் கிணத்துல விழ போயிட்டேன். அப்புறம் நான் பாய்சன் சாப்பிட்டுட்டேன். பசங்களை விட்டுட்டு பாய்சன் சாப்பிட்டுட்டு 27 ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். 24 எங்கள் சித்திலாம் இல்லைன்னா உண்மையிலேயே நான் இன்றைக்கி உயிரோடு உங்கள் முன்னாடி பேசுவேனான்னு கூட எனக்கு தெரியல. சரி, நம்ம பசங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கே, நம்ம ஃப்யூச்சருக்காக கண்டிப்பாக அவர் தேவை அப்படின்ட்டு சின்ன பையனுக்கு 3.5 பெரியவனுக்கு 5 திரும்பவும் அவர் எங்கே இருக்காருன்னு தேடி போய், நான் தேடி போய் அவருக்கு வாழ்க்கை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து திரும்பவும் வச்சுட்டு இருந்தால் வீட்டில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. கூட்டு போய் அரக்கோணம் ஃப்ளாட் பார்த்தில் ஒரு 15-20 படுத்துட்டு இருந்தேன் பசங்களோட, எங்கள் வீட்டுக்கு அவரோட. அவர் ஒரு டிரைவராக இருந்து அரக்கோணம் ஃப்ளாட் பார்த்தில் ஒரு 20 மேலேயே தங்கியிருந்தோம். நான் பெட்ரோல் பங்க்கு வேலைக்கு போய் அதில் வர வருமானத்தில் எங்கள் வீட்டுக்காருக்கு என் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் ரொம்ப நாள் பட்னியாக இருந்திருக்கேன். என்னால் அதை சொல்லவே முடியாது வார்த்தையால். நான் ஒரே பொண்ணு தானா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க 10 பசங்க பிறந்தாங்க நீ அதில் ஒரே பொண்ணுமா அப்படின்வாங்க. ஆனால் அந்த ஒரு பொண்ணுக்கான வாழ்க்கை நான் வாழவே இல்லை. இது வரைக்கும் வாழறனான்னு கேட்டால் தெரியல. பிரச்சனைன்றது அதாவது அதை இருட்டு மாதிரி, அந்த ஒரு லைட்டு கிடைச்சதுன்னா டக்குன்னு மறைஞ்சிரும் அந்த பிரச்சனை. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நானும் எவ்வளோ பிரச்சனைங்களை கடந்து போக தெரியாமல் தப்பு தப்பாக முடிவெடுத்தேன். சூசைட் அட்டன் பண்ணேன், என்னென்னவோ பண்ணேன். அப்புறம் ஒரு பெண்களை பார்த்து பார்த்து நான் என்னையே மெருகேற்றிக்கினேன். எங்கள் வீட்டுக்காரர் நினச்சிருப்பார் போல், நான் விட்டுட்டு போயிட்டா இவ்வளோவில் வாழவே முடியாது அப்படின்னு. இன்றைக்கி எங்கேயோ ஒரு மூலையில் அவர் இருக்காரா இல்லை வாழறாருன்னு கூட எனக்கு தெரியல. சப்போஸ் இருந்தாருன்னா, இதை பார்த்தாருன்னா அவரு கூட ஒரு இதுவாக இருக்கும். 34 குழந்தை என் பையன் சின்னவன், தூக்கிட்டு வரும்போது நான் ஒரு ஆட்டோ டிரைவர். அது ஆட்டோ ஓட்டி அதுக்கு முன்னாடி நிறைய வேலைலாம் செஞ்சேன். என்னால் அந்த வேலையெல்லாம் வந்து சரியான திருப்தியான வருமானம் கிடைக்கல. 2004 ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். 2004 ஒரு 10 மேலே ஆட்டோ ஓட்டினேன். ஆட்டோ 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 அப்படின்னும்போது அந்த ஆட்டோவில் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பாட்ஷா படத்தில் கூட தலைவர் பாடியிருப்பார், ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன்னு. இப்போ நம்ம அதை ஓட்டுறோம் போது ரொம்ப பெருமையாக இருக்குது.
அதே மாதிரி சில வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டிரைவருங்களுக்குள்ளேயே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது பொதுப்படையாக, ஒரு சில நபருங்களை சொல்ல முடியும். அதாவது அவங்க வீட்டு பொம்பளைங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரையுமே தப்பாக பார்க்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் நல்லவங்க இருப்பாங்க. அவங்களோட வழியை பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, தங்கச்சி, அக்கா, உங்கள் மனைவி, உங்கள் மக அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கணும். எங்களெல்லாம் நீங்கள் அப்படி நினச்சாதான் நாங்களும் உங்களை நம்பி தைரியமாக வர முடியும். வண்டி எடுத்துகிட்டு போய் அப்படி நிறுத்தினாலுமே, எடு வண்டியை இங்கெல்லாம் விடக்கூடாது, இங்கே நாங்கள் 30 வருஷமாக இருக்கோம், 15 வருஷமாக இருக்கோம், 20 வருஷமாக இருக்கோம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ எதர்ச்சியாக புருஷ பக்கத்தில் கூட ஒருத்தர் அவரை ஓவர்டேக் பண்ணி முன்னே நான் போயிட்டேன்ட்டு புறம்போக்கு அறிவில்லையா நான் ஏன் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டார். இத்தனைக்கும் அவர் சவரிமலை மாலை போட்டிருக்காரு. இப்படி பேசும்போது என்ன செய்யறது? நாங்கள் முன்னே போனால் உங்களை நோக்கி, நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தானே உங்களை நோக்கி நாங்கள் முன்னே போகிறோம். அப்போ நீங்கள் தானே எங்களுக்கு பாதுகாப்பு பலம், ஏன் அப்படி தப்பாக பேசுறீங்க? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுப்படி தான் உலகம்னு வாழ்ந்த பெண்கள் இப்போ நிறைய பேர் வெளியில் வந்தாச்சு. அந்த மாதிரி உக்காந்து புலம்பி வேதனைப்படுறதை விட வெளியில் வந்து நம்மளாலையும் என்ன முடியுன்றத சாதிக்கணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா புடவை மட்டும்தான் கட்ட தெரியும், ஒரு சுடிதாரோ நைட்டியோ எதுவுமே எடுத்து தர மாட்டாங்க. இன்றைக்கி நான் ஒரு சுடிதார் போட்டு உக்காந்துட்ருக்கேன். 97 புடவை, 2021 சுடிதார் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நமக்காக நம்ம வாழலாம், நமக்காக நம்ம இருக்கோன்ற தைரியம் இருந்தாலுமே நம்ம முன்னுக்கு வந்துடும். பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 19 வயசில் வீட்டுக்கார் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். 10 வீட்டு வேலைக்கு போவேன், அப்புறம் என்னென்னவோ வேலை செஞ்சேன். கொளுத்து வேலை செஞ்சேன், வீட்டு வேலைங்க செஞ்சேன், பால் பாக்கெட் அடுக்கினேன், எல்லாமே செஞ்சேன். ஆனால் எதுவுமே நான் பார்த்த மாதிரி, நான் உழைச்சதுக்கு பசங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. படிப்பை கெடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. 9th 9th டிஸ்கனெக்ட் பண்ணிக்கினாங்க. வைஷ்ணவாவில் சேர்த்தேன், அப்புறம் டான்பாஸ்கோவில் போட்டேன், படிப்பை கெடுத்துக்கிட்டாங்க. சரி நல்ல வேலையாவது சூஸ் பண்ணிப்பாங்க, டீசெண்டாக வருவாங்கன்னு பார்த்தா அதையும் குறைச்சிக்கிட்டாங்க. அவங்களோட தரத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கினாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பசங்க மேலே வருத்தம் அதிகமாக இருக்குது. பசங்களோட ஃப்யூச்சர் எப்படி ஆகுமோ தெரியலையே அப்படின்ற வருத்தம் எனக்கு அதிகமாக இருக்குது. 19 வயசுலேருந்து இன்றைக்கி 40 வயசு ஆக போகுது. இது வரைக்குமும் தனிச்சு போராடுறேன், அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. குடும்பம்னு பார்த்தா பிள்ளைங்க தானே நமக்கு. வீட்டுக்காரு அம்மா அப்பா இல்லாத இடத்துல வீட்டுக்காரு, வீட்டுக்காரு இல்லாத இடத்துல பிள்ளைங்க, பிள்ளைங்களும் இல்லைன்னா அப்போ அந்த தாயோட நிலைமை என்ன ஆகும்? நம்ம தவறான வழிக்கு போனோம். எனக்கு வீட்டில் நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கேன்ட்டு பசங்களை ரெண்டையும் நாங்கள் வாங்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு அலைன்ஸ்லாம் பேசினாங்க, பார்த்தாங்க. ஆனால் நான் ஒத்துக்கலை. வர வீட்டுக்காரர் வந்து நம்ம பிள்ளைங்களை பார்ப்பாரோ? அவர் நம்மளை மட்டும் பார்த்தா? கல்யாணம் பண்ணி தகப்பனாக இருக்கிறவரே பிள்ளைங்களை பார்க்கல, வேற ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தைங்களை எப்படி பார்ப்பார்? அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உடன்பாடு இல்லாமல் போயிடுச்சு. இப்படியே நான் தனிச்சு வாழ்ந்தாலும் ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இவ ஆட்டோ ஓட்ட மாட்டா, வேற யாரையாவது வச்சுன்னு இருப்பான்னு பேசுகிறாங்க, யாரோடையாவது இருப்பான்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு பொண்ணுன்றவ தனிச்சு வாழறது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு பார்த்தா, அன்னை தெரசா கூட தான் தனிச்சு வாழ்ந்தாங்க. அவங்க பண்ண நல்ல விஷயம் அவங்களோட மன ரீதியாக தெரியும் போது ஒரு ஒரு பெண்ணும் அந்த மாதிரி தானே இருக்கணும்னு நினைப்பா. ஏன் அவங்களோட வாழ்க்கை மட்டும் இவ்வளோ தரம் குறைவாக பேசுறதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்குது? அவங்களோட பின் வழி என்னவா இருக்கும்னு ஏன் தெரிய மாட்டேங்குது? என் பெரிய பையன் கையில் இருந்தோம் எனக்கு ரெஸ்பான்ஸு, ஒரு மதிப்பு, மரியாதை எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. அம்மா நம்மளை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க, ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு காப்பாற்றிருப்பாங்கன்னு நினைக்காம, பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். யார் கல்யாணம் பண்ணிக்காமல் தனியாக இருந்து அம்மா கூடயே வாழணும்னு யார் நினைப்பா? அம்மா தான் எப்படி நினைப்பாங்க? ஆனால் அவர் அந்த ஒரு பொண்ணுக்காக என்னை கொண்டு போய் அகர்சன் காலேஜ் ரோட்டில் நிறுத்திட்டு என் பையன் வாயால் இருந்து ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன். இவங்க வந்து வீட்டுக்கார் இல்லாமல் இருக்காங்க, பைக்கை வழி மறித்து வீட்டுக்கார் இல்லாமல் இருக்காங்க, யார் வேணால் கூட்டிகிட்டு போங்க இந்த பொம்பளையை அப்படின்னு சொல்லிட்டான். அங்கேயே நான் செத்துட்டேன். முதல்ல
முதல்ல வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு தான் நான் ஒரு நல்ல ஒரு பொண்டாட்டியை, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியை மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ண வைக்கணும்னு நான் நினச்சேன். இப்போ பார்த்தா என் பிள்ளைங்களுக்கும் நல்ல அம்மாவாக இருக்கணுன்றத நான் உணர்த்தணும்னு நினைக்கிறேன். வாழ்ந்து காட்டுறேன் அவங்க எதற்கு, நான் அப்படி இல்லை அப்படின்னு வாழ்ந்து காட்டுறேன். நம்ம தனிச்சு வாழறோன்னெலாம் பயப்படக்கூடாது, தனிச்சு தன்னம்பிக்கையாக வாழணும். ஒரு நேரத்தில் நான் ஆட்டோ எடுக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ ஆட்டோ எடுக்கிறோமே, ஜெம்னி ஃப்ளேவர்லேருந்து இறங்கும்போது அவ்வளோ வண்டி நிற்கும், நம்ம போயிடுவோமா இந்த வண்டிக்கு நடுவில்லாம் பயந்து ஓட்டிகிட்டு போயிருக்கேன். அப்புறம் பார்த்தா இப்போ சின்ன ரெண்டு வண்டிக்கு நடுவில் கூட அப்படி ஓட்டிகிட்டு போவேன். அந்த தைரியத்தை என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து ரொம்ப பக்குவமாகி நல்ல நிலைமைக்கு வரணும். நீங்களும் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வரணும். எந்த காரணத்து கொண்டும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்னமும் போராடிட்டே தான் இருக்கேன். முதல்ல அப்பா அம்மாவாண்டிருந்து வீட்டுக்காராண்ட, வீட்டுக்காராண்டிருந்து பிள்ளைங்களாண்ட, இன்னமும் பிள்ளைங்களாண்ட அப்படியே போராடிட்டே தான் இருக்கேன். இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு 23 வருஷம் தேவைப்பட்டது. அதில் இருக்கிற அனுபவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்தை கடந்து கூட போயிருக்கோம். பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து ஜவுளி பர்ச்சேஸ்களுக்கும் இலவச பரிசு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் டீநகர் மற்றும் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. பிளட் மணி ஜி5 ஒரு புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். 36 மணி நேரத்தில் 2 தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? பிரியா பவானி சங்கர், கிஷோர் ஸ்ரீசிஷ் நடிப்பில் இன்றைய காணுங்கள் ஜி5 ஆப்ல.